ஹே ஃபேம், இன்னைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே சர்ச்சைக்குள்ளா போயிட்டு இருக்க கேரளா ஸ்டோரி மூவி ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இது என்னதான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் சொன்னாலுமே, இது வந்து ஃபுல்லான ட்ரூ இன்சிடென்ட்ஸ் எடுத்து பண்ணப்பட்ட படம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் சொருவி ஒரு தப்பான ப்ரொபகண்டாவை இந்த சொசைட்டிக்குள்ள திணிக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பிரிவினைகள் உண்டாகும். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற படம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு ஒரு கெடுதலான படம் நம்ம சொல்லலாம். இந்த மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் காலேஜை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பொண்ணுங்க படிக்கிறாங்க, அவங்க நாலு பேருமே ரூம்மேட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த நாலு பேர் எப்படி அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்கன்னா, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஐஎஸ்எஸ்எஸ் சார்ந்த பொண்ணு, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த பொண்ணு, இன்னொருமே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஃபேமிலியில் சேர்ந்த பொண்ணு, அதுவுமே ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க தான். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கிறிஸ்டியன் மதத்தை சார்ந்தவங்க. இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை உண்டாக்குற மாதிரி பிரிச்சிட்டாங்க. அந்த ஐஎஸ்எஸ் சார்ந்த பொண்ணு வந்து ஒரு முஸ்லீமா காட்டப்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூட இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பசங்களோட லவ் பண்ணி செட் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணி, ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் சார்ந்தவங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி விட்டு அவங்க எல்லாம் ஒன்னா லவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு ஒரு தீவிரவாதியை மாத்துற மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த ஐஎஸ்எஸ் சார்ந்த பொண்ணு என்ன சொல்ல வரானா, அவரோட சொந்தக்கார பசங்க சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுக்குறா. யாருக்குன்னா இந்த ஹிந்து பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜாலியா அப்பப்ப கார்ல போயிட்டு வருது, வெளியே போயிட்டு வருதுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க என்ன ஆகுறாங்க, கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட லவ் ட்ராப்பில் விழுந்துடுறாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து ஒருத்தன் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரியும் அவன் எம்எஸ் போகிற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக பணக்காரங்களாக இருக்காங்க, ஸோ இவங்களோட நம்ம சேர்ந்துக்கலான்ற மாதிரி ஒரு பெண்களை வந்துட்டு ஒரு கேவலமான முறையில் காட்டுற மாதிரி இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒரு நாள் அவுட்டிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த ஐஎஸ்எஸ் சார்ந்த பொண்ணு மட்டும் கூப்பிடும் போது இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்பினதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லும்போது இவளே ஒரு ரவுடிங்களை செட் பண்ணியிருப்பான். அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை போட்டு ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ட்ரெஸ்ஸை கிழிச்சிருவாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களாம் ரூமில் வந்து அழுதுருக்கும். இந்த பொண்ணுங்களாம் அழுதுருக்கிறத பார்த்து அவள் சொல்லுவாள், நீங்கள் ஹிஜாப்லாம் போட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே நடக்காது, ஈவன் ரேப் கூட நடக்காது, அல்லாஹ் அவங்க எல்லாருமே காப்பாற்றுவார்ன்ற மாதிரி தேவையில்லாத ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை இந்த நேரத்தில் திணிக்கிற மாதிரி அவள் பேசுகிறா. ஸோ இந்த பொண்ணுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம ஹிஜாப் தான் போடணும், அதான் கரெக்ட் போடணும்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுங்களும் ஹிஜாப் அணிய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிபிஎஸ் பையனால் ஒரு பொண்ணு இதில் கர்ப்பமாயிடுவா. அந்த பையன் என்ன சொல்லுவானா, நீ வந்துட்டு முஸ்லீம் கிடையாது, அதனால் நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இந்த பொண்ணு ஐஎஸ்எஸ் சார்ந்த பொண்ணு என்ன சொல்கிறனா, அவள் முஸ்லீமாக மாறிடுவா, சரி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். ஸோ அவளும் உடனே முஸ்லீமாக மாறிடுறா. முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் அந்த பையன் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லவே அங்கேருந்து ஒரு ஆள் சென்டராக கூப்பிட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறனா, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களில் யாராவது ஒருத்தர் உங்களை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லவே இந்த பொண்ணுமே சரி நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு சீனை நான் பார்த்ததே கிடையாது. சப்போஸ் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை அந்த பையன் ஏமாத்தான்னு தெரிஞ்சால் அந்த பையனை விட்டுட்டு போகலாம். ஏன் இங்கே நர்சிங் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஸோ என்னென்ன ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும், இல்லை அதை அபார்ஷன் கூட பண்ணிட்டு போயிடலாம். இவன் வரல, நான் லவ் பண்ண ஒரு பையன், அவனால் கர்ப்பம் ஆகிட்டேன், ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ என்ன வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க, ஸோ நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு மூடத்தனமான நம்பிக்கையை வந்துட்டு கண்ணாப்பண்ணு இந்த படத்தில் எது வேணாலும் எடுத்தாலும் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்ற மாதிரி இந்த டேரக்டர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சர்ச்சைக்குரியான விஷயத்தை என்ன காட்டியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்காங்கன்னு கேட்கும்போது, எங்களுக்கு நூற்றுக்கணக்கான கடவுள் இருக்காங்க, அதில் வந்து சிவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கடவுள்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தான் ஒரே ஒரு கடவுள், நாங்களும் அவரை மட்டும் தான் கும்பிடுவோம், அவர் ரொம்பவே பவர்ஃபுல்ல, நீங்களும் வேணா அதை ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி இங்கேயுமே ஒரு மத திணிப்பான விஷயங்கள் பேசுகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி சண்டைகள், இந்த மாதிரி கேஸ்டோட சண்டைகள், இந்த மாதிரி ஒரு இனத்தோட சண்டைகளை வச்சு இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பிரதர்ஹுட்டாக வாழ்கிற இடத்துல இவங்க தேவையில்லாத ஒரு பிரிவினை கொடுக்குறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு நம்ம இடம் டிஸ்கஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸாக இருப்போம், அதுக்கு கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோவர் மிடில் கிளாஸ், அதுக்கு கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தினால ட்ரிகர் ஆவாங்க. ஏன்னா அவங்க முன்னாடிலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வலியும் வேதனையும் உண்டாயிருக்கும். நம்ம சொசைட்டி வந்துட்டு எல்லாருமே ஒரு இடத்துல வந்து தப்பான விஷயமா ஃபீட் பண்ணியிருக்கோம், இவங்க நான் தப்பு, அவங்க நான் தப்பு, இப்படி இருந்தால் தப்புன்னு சொல்லி அந்த இடத்த ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை இவங்க வைக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதருக்குள்ளார ஒரு ஹேட்டை உண்டாக்குது. அந்த பிரதர்ஹுட்டை கண்டிப்பாக இது உடைக்குதுன்னு சொல்லலாம். அதில் இருக்க ஒரு ஹிந்து பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜாப் போட்டு அவங்க வீட்டுக்கு போது அதை பார்த்து அவங்க கம்யூனிஸ்ட் அப்பா என்ன ஆகிறாருன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்னால அவர் வந்துட்டு படுத்துறாரு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது இவ ஏதோ வந்து அன்பா கிட்ட போய் பேச போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு அவங்க அப்பா முதல்ல எச்ச துப்பிட்டு இவன் சொல்கிறான், நீ எனக்கு வந்துட்டு முன்னாலே ஜாதி பெருமைகள்லாம் சொல்லி இது பண்ணியிருக்கணும், உன்னால தான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஏஞ்சி போயிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த சீன்லாம் வச்சிருக்காங்க, ரொம்ப அன்வான்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு இருப்பா, அந்த கிறிஸ்டியன் பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பசங்க ட்ரை பண்ணுவாங்க, இது எல்லாமே இந்த ஐசஸ் பொண்ணு சொல்கிறது தான். அவங்களாம் வந்து இவங்கள்ட்ட பேச்சு போட்டு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட வலையில் சிக்க மாட்டா. ஸோ இவங்க இன்டெரக்டாக சொல்ல வரது என்னன்னா, அவங்க வந்துட்டு ஃபேமிலி மாரல்ஸ் சொல்லி வளர்த்துருக்காங்க, அவங்களோட மதத்தை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு. ஸோ இவங்க வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு படம் எடுக்கலைங்க, இது வந்துட்டு ஒரு பிரச்சனை உண்டாக்குற
பாக்குறதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ்ல எவ்வளவோ போட்டாங்க. பட் இது சென்சார் போயிடுச்சு, சென்சார் போய் இப்ப அப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க இதுவரை போராடிட்டு தான் இருக்காங்க படத்தை பேன் பண்ண சொல்லி, ஆனா சென்சார் அதை இது பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. போலீஸ் எவ்வளவு வேலை இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு சண்டை நடக்க போது ஒரு மத கலவரம் போதுன்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுத்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு படத்தை எடுத்த ஒரு மனுஷனால இவங்க வலையில செட் ஆகாத அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி கொடுத்து அந்த கூட்டு பலாத்காரம் பண்ணிடுறாங்க. இதுமே வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பிங் சீனா தான் இருந்துச்சு. ஜென்ரலி வந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தப்பா பிஹேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நர்சிங்ல படிக்கிறவங்க வந்துட்டு இது என்ன மாத்திரை எதுக்காக போடணும்ன்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக் நிலைமைக்கு போயிடுறாங்க. இவங்க தப்பான விஷயங்களுக்கு அந்த பெண்களை யூஸ் பண்றாங்க. பெண்களோட ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா இது போத மாத்திரை எங்களுக்கு தெரியவே தெரியாது, இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனா நாங்க போட்டுக்கிட்டோம் மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்றாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண போறா. அதே மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு போறா. அங்க போயிட்டு கமிஷனர் சொல்லும் போது அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்துட்டு ஆதாரம் தேவைங்க, அப்பதான் எங்களால் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியும் சொல்லி சிம்பிளா முடிக்கிறாங்க. இது வந்துட்டு எப்பயோ மாறியாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு கேஸுகள்லாம் வந்துட்டு எப்படி விசாரிக்கணுமோ டிஃபரெண்டான வே வந்துருச்சு. இன்னுமே இவங்க வந்துட்டு கேவலமான ஒரு அப்ரோச் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்துட்டு போயிட்டு இருக்கவே அங்க ஒரு பொண்ணு வந்து ஆப்கானிஸ்தான் அனுப்பிச்சிடறாங்க. அந்த பொண்ணு அங்க என்ன கஷ்டப்படுறா, அங்க என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்னு அது ஒரு தனி ட்ராக்ல அங்க போயிட்டு இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி அவங்க அம்மா வந்து பேசியிருக்காங்க. என்னோட பொண்ணு வந்து ஐஎஸ்எஸ் நாள் இப்படி தான் கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க அந்த சின்ன விஷயத்தை எடுத்து இந்த சொசைட்டி வந்து தப்பு தப்பா நிறைய பேருக்கு வந்துட்டு பாடம் புகழ்ந்தது எல்லாமே இவங்க தப்பான விதத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு படம் எடுத்தா என்ன ஆகும்னா அது பயங்கரமா ட்ரிகர் ஆகி பல மக்களிடையே வந்துட்டு தவறான கருத்துக்கள் உண்டாகும். இதே ஹிந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இல்லை வந்து கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இவங்க எல்லாருக்குள்ளே இருக்க பிரதர்ஹுட்டை உடச்சு இவங்க கண்ணாப்பின ஸ்டேட்டஸ் போட்டு இவங்களே அடிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ப்ரொபகண்டா மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து பெரிய இம்பாக்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து படம் மூலமா வந்து ஒரு நல்ல கருத்தை சொன்னா பரவாயில்ல, இவங்க அவங்களுக்கு தேவையான பெயிண்ட் எல்லாத்தையுமே பூசி கண்ணாப்பின வந்துட்டு ஒரு கெட்ட அஜெண்டாவை வெளியே விடுறாங்க. இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. ரொம்பவே கன்சர்னிங்கா இருக்கு இந்த சொசைட்டியை பார்த்து. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வந்து தேவையில்லாத கெட்ட ப்ரொபகண்டாவை ஃபாலோ பண்ணவே கூடாது கைஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனா மதம் மாற்றம் பண்றவங்க, ஹிந்துனா இந்த மாதிரி வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துறவங்க, அதுக்கப்புறம் முஸ்லீம்னா தீவிரவாதி, இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை வந்துட்டு நம்ம மனசுல இருந்து அழிக்கணும். அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி படம் எடுக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டா இருக்கணும். இந்த மாதிரி படம்லாம் ஓடவே கூடாதுங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் ரிவியூ தாண்டி உண்மையான ஒரு ஃபேக்டான விஷயம் என்ன இருக்கு இதை பேசுறதுக்காக தான் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மூவி பாக்குறத தடுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மூவி வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்ல உங்களுக்கு என்டர்டெயினும் பண்ணல, பேனே பண்ணிடலாம். ஸோ நான் சொல்ல வந்த கருத்துக்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஹாலிவுட் நெட்ஃபிளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ மாதிரி இல்லாம வேற ஒரு நல்ல மூவியோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டோன்ட் கெட் ட்ரிகர் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்.